தத்துவங்களை சொல்லிக்கிட்டு வந்தீங்க. நாங்கள் அரவாசியில் தான் வந்தோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கான அசர் சொல்லுங்க. நம்ம ஒரு போதையில் இருக்க ஒரு தனி மனிதன் வந்து தன்னுடைய பிள்ளையும் அந்த அளவுக்கு வரக்கூடாதுன்னு யோசிப்பான். எல்லா மனிதனும் அவ்வகையிலையும் யோசிப்பான்னு சொல்ல இயலாது. என்ன குடிக்கிற ஒருத்தர் வந்து தாமுள்ள நல்ல உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு யோசிப்பாருங்க. சரியா, உதாரணமாக சொல்கிறேன். எங்கேருந்து யூனிவர்சிட்டி போயிருக்கா, ஜப்பான் யூனிவர்சிட்டி. அவங்க அப்பா வந்து சரியான குடிக்காரவங்க. என்ன பொறுத்தளவு நான் பார்த்ததில் அவங்க சரியான குடிக்காரவங்க. அவர் நினைக்கல எங்கள் அப்பா இப்படி குடிக்காரால இருக்காரு, நம்மளும் இப்படி போகணும்ட்டு அந்த பொடியை யோசிக்கலை. தன்னுடைய சுயமுயற்சியால் தன்னுடைய சுயமுயற்சியில் வேலை செஞ்சு இப்போ வந்து ஜப்னா யூனிவர்சிட்டியை வந்து கலந்துருக்காரு. எங்களுக்கு வந்து இந்த அல்டோருக்கே எங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காருன்னா அந்த பொடியை இன்ஜினியரில் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருக்காரு. எங்களுக்கு அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டால் ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க, எல்லாரும் அதை புரிஞ்சிக்கிற வகையில் இருக்க மாட்டாங்க. இப்போ இதே இன்னைக்கு நீங்கள் இந்த அறிவுறுத்தலை எங்களுக்கு விடுத்திருக்கீங்க, அந்த அறிவுறுத்தலை கேட்டு நம்ம போய் குடும்பத்தில் சொல்ல போனால் ஒரு சில குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஒரு சில குடும்பங்களை யோசிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு சில குடும்பத்தில் யோசிக்காதவங்க இருப்பாங்க. எல்லாத்துக்குமே தன்னுடைய பிள்ளைங்களை வந்து உயர்ந்த இடத்தை நாடணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது, கனவு இருக்குது. அந்த வகையில் எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய முயற்சியினால தன்னுடைய சுய புத்தியால் வந்து யோசித்தால் மாத்திரமே இந்த போதையை விட்டு விலக முடியும். சகோதரிட்ட பேர் சகோதரி சரண்யா என்ன சொல்கிறாங்கடா, என்ன தான் அறிவுரை சொன்னாலும் முதல்ல அவன் அவன் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும், அவன் அவங்க சிந்திக்கணும். ஒவ்வொருவரும் தன்னை அறிந்து கொண்டு தன்னுடைய சுய சிந்தனையால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டால்தான் இந்த சமூக தீமையிலிருந்து விடுபடலாம். அதுக்கு என்னுடைய மகன் ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒருவராக அவர் இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரா, அவட்டமா பேரனா, சரி 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 வரலாம் என்றது எடுத்துக்காட்டுது. அப்போ அந்த மாதிரி அந்த சுந்தரன் மாஸ்டருடைய பேரனா போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஜப்னா யூனிவர்சிட்டிக்கு. இது ஒரு உதாரணம் தானே. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்தித்தால் செய்ய முடியும்ன்றாங்க. இதை தான் நாங்களும் சொல்கிறோம், இப்படி ஒவ்வொருத்தரும் சிந்திங்கன்றோம். எல்லாரும் சுயமாக சிந்திக்க மாட்டாங்க. ஆனால் சில சமயங்கள் குடும்ப சூழல் என்ன செய்யும், அந்த சிந்தனையை ஏற்படுத்தாது. இப்போ அந்த ஏதோ ஒரு விதத்தில் அந்த சேருடைய அந்த வழிவாரில் அந்த சிந்தனை படிக்கணும் வளரணும் என்ற ஒரு சிந்தனை அந்த குடும்பத்தில் ஊட்டப்பட்டிக்குது. அப்படி படித்தவர்களும் இருக்கிறார்கள். அதான் நான் சொன்னேன், ஐக்கிய நாடு சபையில் ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பில் எஸ்டேட்டை சேர்ந்த ஒரு கண்காணியுடைய மகன் இருந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சாதனை அது. நீதிபதிகள் உருவாகி இருக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய சாதனை. இந்த மாதிரி விதிவிலக்கான குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த விதிவிலக்கை விதியாக்குங்கன்றா, எல்லாரும் சுய சிந்தனையோடு இருக்கவும் மாட்டாங்க, குடும்ப சூழல் அந்த சிந்தனைக்கு வர மாட்டாங்க. இப்படி சிந்திக்க ஆரம்பிங்கன்ற, ஒவ்வொரு மாணவரும் சிந்திங்க, ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திங்க. அதுக்காக எல்லா பெற்றோர்களும் தந்தைமார்கள் குடியிலே இருங்க, பிள்ளைகள் சுயசிந்தமாக சிந்திச்சு அவங்க விழிப்புணர்வு அடையட்டும்ட்டு அடைய மாட்டாங்க. விதிவிலக்கு அப்படி அடைகிறவங்களும் இருப்பாங்க, இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த விதிவிலக்கை விதியாக்குவோம். ஒவ்வொருவரும் சுயமாக சிந்திக்கட்டும், ஒவ்வொரு பெற்றோரும் சுயமாக சிந்திக்கட்டும், ஒவ்வொரு தந்தையும் சுயமாக சிந்திக்கட்டும், ஒவ்வொரு குழந்தையுடைய எதிர்காலத்தை சிந்திக்கட்டும், அந்தந்த குழந்தையும் சிந்திக்கட்டும். இந்த சூழல் உருவானால் இந்த விழிப்புணர்வு தானாக என்ன செஞ்சிடும், வந்துடும் என்ற இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. உதாரணங்கள் நிறைய இருக்குது, ஆனால் அது விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய உதாரணத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம். ஸ்காலர்ஷிப்பில் டிவிஷன் 3 இந்த முறை எடுத்துக்கிற அவங்களோட டார்கெட் என்னென்னு சொன்னால், 100 பாஸ் ஆக வைக்கணும். 100 100 குழந்தைகளை மாணவ மாணவிகளை சித்தி அடைய செய்யணும், அதுதான் எங்களோட டார்கெட்டு. நாங்கள் 4 வளையத்திலையும் 380 பேர் சொன்னாங்க பாஸ் ஆகிற விதம் இருக்குது. அதில் 100 நம்ம ஆக்கலை ஆக்கிடணும், நம்ம டிவிஷன் ஆக்கணும் என்று ஒரு சங்கற்பம் எடுத்து முயற்சி செய்கிறாங்க. இதுதான் அந்த முயற்சி. இப்போ இந்த டிவிஷனாக சிந்திக்கிறது 4 டிவிஷனுக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடியதாக மாறணும். இந்த டிவிஷனுக்குள்ளே ஸ்காலர்ஷிப்பாக சிந்திக்கிறது ஓலெவல் மட்டத்தில் சிந்திக்கிறதா மாறணும். ஓலெவல் மட்டத்தில் சிந்திக்கிறது ஏலெவல் மட்டத்தில் சிந்திக்கிறதா மாறணும். ஏலெவல் மட்டத்தில் சிந்திக்கிறது உயர்கல்வி பல்கலைக்கழக கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நிலை வரைக்கும் சிந்தனை பரகணும், அது பரவி பரவி வளரணும். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதற்கான ஆங்காங்க முயற்சி நடக்குது. நடக்காமல் இல்லை, கவனிக்காமல் இல்லை, இந்த சமூகத்தை பற்றி யோசிக்காமல் இல்லை. இப்போ இங்கே வந்து இந்த லைப்ரரியை நடத்தி அவங்களோட கோயிலை நடத்தி ஒரு சாரார் செஞ்சு ஈடுபட்டு கொண்டு இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லையா, அறநெறி நடத்த தான் செய்கிறாங்க. நடக்காமல் இருக்கலை,
அதோடு நிறுத்த முடியாது, இன்னும் வரணும், இன்னும் வளரணும், இன்னும் நாங்கள் இலக்குகளை அடையணும் என்றதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தை வந்து நிறைவேற்ற வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதுக்கான முயற்சியை ஆரம்பிங்க. இன்னும் இன்னும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு இந்த மலையக பகுதியை சேர்ந்த எல்டோரா, இந்த இடம் எல்டோரி பகுதியை சேர்ந்த மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு ஏற்பாட்டு குழுவில் இருக்கக்கூடிய சகோதரர் ஸ்ரீ, சகோதரர் ஸ்ரீயுடைய அந்த தலைவர் ஸ்ரீ அவர்களுடைய அந்த தலைமைத்துவ அந்த நிர்வாகத்துக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்த இஸ்லாமிய மனிதநேய அமைப்பிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்திய முக்கியமானதான் என் இறைவன். எங்கள் எல்லாத்தையும் படைத்த இறைவனால் தான் என் மனசு என்ன நினைச்சாலும் அந்த மனசு கூட சில உலக நோக்கங்கள் வரும். எனக்கு என்ன நோக்கம்னா மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவன்கிட்ட கூலி எதிர்பார்த்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. சொர்க்கம் நரகம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, மறு இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி இந்து வேதங்களும் சொல்லியிருக்குது. அந்த வாழ்க்கைக்காக இந்த மனித சமூகத்துக்கு நாங்கள் நிறைய செய்யணும். கல்வியை செய்யணும், அவங்களோட ஆன்மீக அவங்களோட ஒழுக்கத்தை சரியாக்கணும், அவங்களோட இலக்குகள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம் பார்த்தா உலகத்தில் உயர்ந்த படைப்பு மனித படைப்பு. ஏன்னா ஒவ்வொரு படைப்புக்கும் உலகத்தில் நோக்கம் இருக்குது. அந்த நீ பாதாளம் சொன்னால் ஒரு ஒரு சாதாரண சூரியன் எடுத்தாலும் அந்த படைப்புக்கு உலகத்தில் நோக்கம் இருக்குது. அந்த சூரிய ஒளி இல்லாட்டி உலகம் இல்லை. அதில் நிறைய விட்டமின்கள் கிடைக்குது, வெளிச்சங்கள் கிடைக்குது, இந்த மாதிரி அந்த ஒரு சாதாரண பொருளுக்கு இருக்குது. மனிதன் உருவாக்கக்கூடிய ஒரு ஃபோனுக்கு நோக்கம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்கும்போது உயர்ந்த படைப்பான ஒரு சிறந்த ஆறறிவுள்ள உயர்ந்த படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த ரியலான நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் மறியணும். நாங்கள் சும்மா வந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் மரணிச்சிட்டோங்கிற இல்லாமல் இந்த உண்மையான நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேடணும். அப்போ இந்த தேடல் ஊடாகத்தான் நான் தேடி என்ன செஞ்சேன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். அதே மாதிரி அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் ஊடாகத்தை நானும் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஏற்றுக்கொண்டு நான் தேடுறேன். எதுக்காக நான் அந்த உலகத்துக்கு வந்தோங்கிற தேடல் ஊடாகத்தான் நான் நிறைய உங்களுக்கு தெரியும். சபரிமலைக்கு போயிருக்கிறேன், ஓம் சாந்திங்கிறது இந்தியா கொழும்புல இருக்க ஓம் சாந்தி அன்பே சிவோம் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக ரீதியாக போயிட்டு தான் கடைசியாக நான் கிறிஸ்டியன் சொல்லி கொஞ்சம் போயிட்டு ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி கடவுளே இல்லைன்னு கொஞ்ச நாளும் இருந்தேன். இருந்த கடைசியாக தான் இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளோத்துக்கும் எனக்கு வழிகாட்டுது. அந்த இறை வேதம் எனக்கு வழிகாட்டுது. நீ வாழ்க்கையிலேருந்து நீ சும்மா வரல, நீ ஒரு உயர்ந்த படைப்பு. இந்த வாழ்வையும் மரணத்தை உனக்கு படைச்சிருக்கோம். செயல்களில் மிக அழகானவர் என்பது யார் என்பதை சோதிப்பதற்காக இந்த வாழ்க்கையில் என்ன செய்யலாம் எனக்கு இப்போ சல்லி என்னால் எனக்கு என் நான் தொழில் செய்யக்கூடிய அதிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன். இப்போ உதாரணம் உலகத்தில் நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க செலவழிக்க மாட்டாங்க. அது மாதிரி சாதாரண ஒருத்தர் இருப்பார், ஒரு ஏழைக்கு அண்ணனைக்கு அவர் கூலி வேலை செய்வார், அவர் கல்விக்கு ஊடாக செய்வார். அப்போ இறைவனுக்காக என்ற வாழ்க்கையை அமைச்சிருக்கிறேன். அதன் ஊடாக என்ன செய்கிறோம், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாமே வந்திருக்கிறீங்க. முதல் கரன் அல்லா இறைவனுக்கும் அடுத்து இந்த உரையாற்றினார் உங்களுக்கு தெரியும் சகோதரர் அப்துல் ராசிக்குன்னு சொல்லி அவர். நான் ரெண்டு ஒருத்தராக கூடியிருந்து காட்டினேன் இப்படி தான் சமூகம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு நிகழ்ச்சி செய்யணும், அவங்களுக்கு வழி காட்டணும். ஏன்னா எனக்கால் பேச முடியாட்டியும் சரியாக அதை தெரியக்கூடியவங்கள்ட்ட கூப்பிட்டு அதை பேசி அதை விளங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு அவரையும் கூப்பிட்டு செஞ்சோம். அவருக்கும் நன்றி. அதே மாதிரி வந்த தாய்மார்கள் சகோதரர்கள் சேர்மார்கள் எல்லாமே எனக்காக என்ன செய்யும் ஒரு நம்பிக்கை என்ன சொல்லி கேட்கணும்னு சொல்லி ஏன்னா சந்தேகங்கள் என்ன தெரியுமா, இதுக்கு நிகழ்ச்சி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே சமூகத்துக்கு என்ன சரி செய்யணும், இன்னமும் செய்யணும்னு எங்கள் எண்ணம் இருக்குது. அந்த வகையில் அதுக்கும் என்ன செய்யணும், இந்த சமூகம் இந்த வந்து கூடியவங்க நன்றியை தெரிவித்து இந்த ஏற்பாட்டுக்கு இந்த தலைவர் ஊர் தலைவர் என்ன செஞ்சார், வா வந்து செய் வந்து நீ என்னான்னு சொல். ஏன்னா அவர் பார்க்குறாரு சமூகத்துக்கு நம்ம ஊருக்கு நாங்கள் செய்யணும். ஏன்னா நான் பிறந்த ஊர், என்னால் முடிஞ்ச இந்த ஒரு எப்படி செய்ய அவங்க கேட்டாங்க, ஏன் இதெல்லாம் இந்த ஊர் திருந்தாதே சில பேர் கேட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ வேஸ்ட் பண்ணி செய்கிறீங்களே, ஏன் தெரிஞ்சு ஒன்று நடக்க போகிறது இல்லை அப்படின்னு நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான். என்னோட மார்க்கம் சொல்லு தெளிவாக என்ன சொல்லுது, நீங்கள் இதை வந்து உங்களோட கடமை, இதை சொல்கிறது கடமை. அந்த கடமை ஒன்று முடிஞ்சிச்சு, இறைவன்ட்ட கேட்டாலுமே நான் எங்கள் சமூகத்துக்கு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்க திருந்தலாம், அவங்க இந்த பிழையிலிருந்து சிந்திக்கலாம். எல்லாமே சிந்தித்து அந்த சரியான வாழ்க்கையை நினைப்பது இல்லை, ஆக குறைஞ்ச ஒருத்தர் சிந்திக்கலாம். ஆனால் எங்கள் கடமை முடியுது, நான் என்னதை எதிர்பார்த்த அந்த கடமை முடியுது. அது மாதிரி இன்னமும் நான் என்ன செய்கிறேன், சமூகத்துக்காக மனிதர்களுக்காக ஹியூமனிட்டிக்கு எல்லாத்துக்கும் நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த வகையில் என்ன செய்யணும், இந்த தலைவருக்கு நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தி உண்டாதா.